இப்போ நம்ம சேவ் பண்ண கிட்டை எப்படி சிங்கிள் சிங்கிள் கிட்டா லோட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இப்போது சிஸ்டம் போய்க்கிறேன், யூஎஸ்பி மெமரி என்ட்ரு கொடுத்துக்கிறேன், சேவ் ஆலில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் லோட் கிட்டுக்கு வந்துடுங்க, என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ண கிட் அங்கே இருக்கும் 1வது நம்பரில். இப்போ நீங்கள் 6வது நம்பரில் செட் பண்ணிங்கன்னா அந்த நம்பரில் தான் இருக்கும். ஸோ இதை என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது 7வது கிட்டில் எந்த கிட்டில், அதான் 2னு காமிக்குது பாருங்கள், எந்த கிட்டில் இதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் இப்போது ஒரு 87வது கிட், ஓகே, நமக்கு தேவைப்படாத ஒரு கிட்டில் சேவ் பண்ண போகிறேன். 85வது கிட்டில் சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ட்ரு கொடுத்துக்கிறேன், யார் இஷ்யூர் கேட்கும் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ப்ராசஸிங் கம்ப்ளீட்டட். இப்போ நீங்கள் உங்கள் 85வது கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தவில் வந்துடும். வெரி சிம்பிள். ஸோ இவ்வளோ தான் எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி தனி கிட்ட லோட் பண்ணுறதுன்னு.